ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி நாலு வெங்காயம் மட்டுமே இருந்தால் போதும் அசுத்தமான நுரையீரல் மூணே நாளில் சுத்தமாகி ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான இயற்கையான ஹோம் ரெமடியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து நினச்சிட்டு இருப்போம் புகைப்பிடிப்பவர்களுக்கு மட்டும் தான் வந்து நுரையீரல் பாதிப்பு இருக்கும் நமக்கு எந்த விதமான பாதிப்புமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது முற்றிலும் தவறான கருத்து புகை பிடிப்பவரை காட்டிலும் அதாவது சிகரெட் பிடிப்பவரை காட்டிலும் அதன் அருகில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்புகள் இருக்கும் அதாவது புகை பிடிப்பவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான நிறைய பாதிப்பு இருக்காது அவங்க ஸ்மோக் பண்ணிவிட்டு அந்த புகையை வந்து வெளியே விடும்போது அதன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நுரையீரல் பாதிப்பு ஏற்படும் அதனால் இந்த ஹோம் ரெமடியை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவர்கள் வரை அனைவருமே வந்து ரெடி பண்ணி சாப்பிட்லாம் இதை இப்போ எப்படி செய்கிறதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அதற்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது சராசரியாக ஒரு கிளாஸ் அளவுக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் நாலு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க சின்ன வெங்காயத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய மருத்துவ பண்புகள் நிறைய இருக்குது அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது பொதுவாகவே புகைப்பிடிக்கிறவங்க சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பச்சையாகவே ரெண்டு எடுத்துக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த புகைப்பிடிப்பதனால் ஏற்படக்கூடிய நச்சுக்கள் வந்து நுரையீரலில் தங்கவே தங்காது அதுக்கடுத்துதான் இதுல அதிகப்படியான ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு பொதுவாகவே இன்ஃபிளமேட்டரி நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இப்ப அதாவது இன்ஃபிளமேட்டரி பாதிக்கப்படும் போது உடல் வலி அதிகமா இருக்கும் உடல் அசதி இருக்கும் கை கால் வலி அதிகமா இருக்கும் இவங்க எல்லாமே தினமுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மூணு சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த உடல் வலி உடல் அசதி எல்லாமே வந்து நீங்கிடும் அதுவும் குறிப்பாக கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய அனைத்து மருத்துவ பண்புகளுமே இந்த சின்ன வெங்காயத்துல இருக்கு அதனால சின்ன வெங்காயத்தை தாராளமாக நிறைய சாப்பிட்லாம் வெங்காயம் சாப்பிட்டா சளி பிடிக்குன்ற ஒரு தவறான கருத்து இருக்கு அது முற்றிலும் ஒரு தவறான கருத்து அதனால சின்ன வெங்காயத்தை தாராளமாக எல்லாரும் எடுத்துக்கங்க அதுக்கு அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நிற்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி நுரையீரலில் படிந்திருக்கக்கூடிய அந்த சளிகளை கரைத்து வெளியேற்றிவிடும் அது மட்டும் இல்லாமல் புகைப்பிடிப்பதனால் ஏற்பட்ட அந்த கருப்பு நிறமான சாம்பல் வந்து நுரையீரலில் வந்து படிஞ்சிருக்கும் அதை வந்து முழுமையாக வந்து கரைத்து வெளியேற்றிவிடும் அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூனுக்கு குறைவாகவே சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சளில் அதிகப்படியான குர்க்குமின் என்ற வேதிப்பொருள் இருக்குது மஞ்சளில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் இருக்கு பொதுவாகவே தினமுமே மஞ்சளை நம்ம எடுத்துக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடல் வந்து எப்பொழுதுமே சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வேலை செய்யும் இப்போ இதை என்ன பண்ணணுன்னா கொதிக்க வைக்கணும் அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் வச்சுட்டு கொதிக்க வைங்க இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா வடிகட்டிக்குங்க இப்போ இதை நீங்கள் அப்படியே குடிக்கலாம் அப்படியே குடிக்க முடியாதவங்க இது கூட நாட்டு சக்கரை இல்லைனா வந்து பனங்கற்கண்டு ஏதாவது ஒன்று ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கலந்துட்டு வெது வெதுப்பாக டீ குடிக்கிற மாதிரி வந்து குடிங்க காலையில் வெறும் வயதில் மூணு நாளைக்கு வந்து தொடர்ந்து குடிங்க அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து உங்களுடைய காலை உணவோ இல்லைன்னா வந்து டீ காஃபியோ வந்து நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் அப்புறம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து குடிக்கும்பொழுது பொழுது புகைப்பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் முடிந்த அளவுக்கு வந்து தடுத்து அதாவது நிறுத்துறதுக்கு பாருங்க அப்படி முடியாத பட்சத்துல ஒன்றும் ஆகாது பயப்பட வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப நலன்களை கருதி புகைப்பிடிக்கிறத நிறுத்தினீங்கன்னா அது உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமிடியை நீங்கள் ஒரு மூணு நாள் ட்ரை பண்ணுங்க அது மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மூணு நாள் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாசத்துல அட்லீஸ்ட் ரெண்டு முறையாச்சும் நீங்க எடுத்துக்கங்க தினமே அட்லீஸ்ட் ஒரு மூணு சின்ன வெங்காயம் வச்சு எடுத்துக்க பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேலியபுளான கமெண்ட்டை என் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ